ஹலோ, எஸ் வாழ்க வளமுடன். நாம் இன்றைக்கி இந்த கார்த்திகாங்கிற பொண்ணை மீட் பண்ணலாங்க. இவங்க ஒரு கிராமத்துலேருந்து கொண்டு நாப்கின் எல்லாம் சொந்த முயற்சியில் தயார் செஞ்சிட்ருக்காங்க. நாப்கின்னா சாதாரண நாப்கின் இல்லைங்க, இயற்கை மூலிகைகளை கொண்ட பாலித்தீன் இல்லாத சுகாதாரமான நாப்கின் செய்கிறாங்க. இந்த நாப்கின்ஸில் எந்த கெமிக்கலும் சேர்த்துறது இல்லைங்க. இது பண்ணால் இந்த வெள்ளை படுறது, இது வந்து பார்த்தீங்கன்னா மிஷின் இது பண்ணுதுங்க, ஆனால் வந்து பியூர் காட்டன் வச்சுக்கோங்களேன். காலேஜ் பிள்ளைய, ஸ்கூல் பிள்ளையா, ஆஃபீஸ் போகிறையா, இது எல்லாத்துக்குமே வந்து இது நல்லா இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த நாப்கின் இது மாதிரி இது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா லாச்சிங் பொழுதுக்கு பிள்ளைகளாக இருக்கிறவங்களுக்கு, அப்புறம் காலேஜ் கொண்டு போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா கச்சிக்கு மாதிரி இப்படி மடிச்சு கொண்டு போய் மாத்திரனால இப்படி கொண்டு போகிறதுக்கு ஈஸியாக இருக்குங்க. இது சூப்பராக பண்ணியிருக்கீங்க. நாப்கின்ஸ்க்கெல்லாம் தனியாக போட்டாலும் போடலாம், இல்லை இதிலே போட்டாலும். சரி, ஓகே. இது என்ன ஆணியன்? ஆணியன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு விதமான மூலிகையில் ரெடிமான இந்த பேடுங்கக்கா. இதை வந்து வச்சிருக்கனால இது பாக்டீரியா நமக்கு வந்து வர்ற ஓவர் பீடிங் வந்து பாக்டீரியா ஒரு ரெண்டு மணி நேரத்தில் எடுத்து மற்ற பாக்டீரியா மாறிடுங்க. அதை மாறக்கலாமல் இது வந்து கண்ட்ரோல் பண்ணி கொடுக்குது. பரவாயில்ல. இப்போ வந்து இந்த மாதிரி என்ன டைப்பர்லாம் நாப்கின்ஸ் எல்லாம் கடைகளில் கிடைக்கிறதெல்லாம் சாதாரணமாக இருக்குதுங்க. இது பார்த்தீங்கன்னா இந்த இது இருக்கிறதுனால உங்களுக்கு அந்த பாக்டீரியா இன்ஃபெக்ஷன் ஆகுது. கரெக்டாக பார்த்தீங்கன்னா ரெகுலர் பீரியட்ஸுக்கு ரெடி பண்ணிடுங்க. வெள்ளை படுறது பிள்ளைகளுக்கு கியூர் பண்ணிடுங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஹீட்டிங் வரைக்கும் மூலிகை நாப்கின் ரெடி பண்ணுறாங்க. மூலிகை நாப்கின் பார்த்தீங்கன்னா துளசி, வேம்பு, கற்றாழை இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மூணு நாலு வகையான மூலிகை போடுறாங்க. ஒவ்வொருத்தரும் ஒம்பது பத்து அப்படிங்கிறாங்க. ஆனால் இதுக்கு மருத்துவ குணம் பார்த்தீங்கன்னா இந்த மூணு தான் மெயினான இன்க்ரீடியன்ஸ் வச்சுக்கோங்க. வேம்பு, துளசி, கற்றாழை ஆக எல்லாமே வந்து ஒரு மெடிசினல் வேல்யூ இருக்கிறது தான் போடுறீங்க. இப்போ இந்த நாப்கின் வந்து இதுக்குள்ளேயும் நீங்க அந்த பவுடர் எல்லாம் யூஸ் பண்ணிருக்கேன். இது வச்சிருக்கிறதுனால இது வந்து இந்த ஒயிட் டிஸ்சார்ஜ் ஆகிறவங்க அதாவது வெள்ளப்படுதுன்னு சொல்றாங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து இது வந்து ஒரு ஹெல்ப்பா இருக்கும். இதே உங்களுக்கு சின்ன நாப்கின் நீங்க ரெகுலரா யூஸ் பண்ணிக்கலாம். ஏதாவது எங்க போகும்போது கொஞ்சம் அதிகமாக ஒயிட் டிஸ்சார்ஜ் ஆனால் இதை யூஸ் பண்ணிக்கலாம். பீரியட்ஸ் டைம்க்கு தான் இந்த மாதிரி நாப்கின்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு அஞ்சு வகையான மூலிகை போட்டு இந்த பிங்க் கலர் பேட் மாதிரி சின்ன சைஸ்ல கிரீன் கலர் பேட் மாதிரி போட்டுக்கிறாங்க. இது பார்த்தீங்கன்னா இந்த நம்மளுக்கு ரிலீஸ் ஆகிற பிளட்டோட இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரத்தில் பாக்டீரியாவே இன்ஃபெக்ஷன் ஆகி நம்ம கற்பைக்கு திரும்ப ரிட்டர்ன் போகுங்க. இது பார்த்தீங்கன்னா அந்த பாக்டீரியாவை அழிச்சு இன்ஃபெக்ஷன் ஆகிறது இல்லாமல் ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம். பரவாயில்ல. நீங்கள்லாம் வந்து ஒரு கிராமத்துலேருந்து இவ்வளோ விஷயங்கள் தெரிஞ்சிருக்கீங்க. ஆக்சுவலாக வந்து பிளட் வந்து சீக்கிரம் வந்து பாக்டீரியா ஃபார்ம் ஆகுது. ஆமாம். அதனால அடிக்கடி நாப்கின் மாற்ற வேண்டியிருக்கும். ஆமாம். ஆனால் இப்போ வெளியில் வரவங்களால அடிக்கடி மாற்ற முடியாததுக்கு நீங்கள் இந்த நாப்கின் யூஸ் பண்ணுறீங்க. வசதியாக இருக்கும், ஹெல்த்தியாக இருக்கும். பியூர் காட்டன் தரும். இதில் வந்து ஜெல்லோ எந்த விதமான கெமிக்கல் இது எதுவுமே கிடையாது. பியூர் காட்டன். அதிகமாக லீக் ஆகாது. அதிகமாக லீக் ஆகிறதுக்கு ரெண்டு விங்ஸ் கொடுத்துருக்குறேங்க. லாஸ்ட்டில் ஒரு விங்ஸ், இங்கே ஒரு விங்ஸ், ரெண்டு விங்ஸ் கொடுத்துருக்குறேங்க. அதனால் பார்த்தீங்கன்னா ரிமூவ் பண்ணுறக்கோ எடுத்து கொண்டு போகிறக்கோ கொண்டு போகிறக்கு காலேஜ் பிள்ளையோ ஆஃபீஸ்க்கே கொண்டு போகிறோம் கச்சிக்கு மாதிரி மடிச்சு கொண்டு போகிறக்கு ஒரு அசிங்கமாக நினைக்க வேண்டியது இல்லைங்க. கையில் கொண்டு போகிறது இதை பார்க்கும்போது யாருமே வந்து நாப்கினை தூக்கிட்டு போகிற மாதிரி தெரியாது. இதுவும் வந்து அதுலேயே சின்ன சைஸ் இருக்குங்க. சின்ன பிள்ளைய பார்த்தீங்கன்னா ரெண்டாவது நாள், மூணாவது நாள், நாலாவது நாள் கம்மியாக அவரை இதை யூஸ் பண்ணிக்கலாங்க. பெருசையாக அஞ்சு நாள் யூஸ் பண்ண முடியாது இல்லைங்க. அதனால பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சின்னதாக இருக்கிற இந்த ஒல்லியாக இருக்கிற லீனாக இருக்கிறவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கம்மியான பீரியட்ஸ் கம்மியாக வர்றது அப்படிங்கிற பட்சத்தில் இது யூஸ் பண்ணிக்கலாங்க. ரொம்ப நல்லதாக வசதியாக தான் இருக்கீங்க. ஏன்னா கடையில் போகிறோம், அந்த சிலிக்கான் அது எதுவும் போட்ட நாப்கின்ஸ் வாங்கிக்கலாம். அந்த நாப்கின்ஸ் எவ்வளோ நல்லது, ஹெல்த்தி ஒன்று தெரியறதுல ரொம்ப நல்லா இருக்கும்.
பார்க்கலாம். இன்னும் வந்து இந்த சோப்பெல்லாம் வந்து இன்னும் மீதி வெரைட்டிஸும் செய்யுங்க. ஆனால் வந்து நீங்கள் மார்க்கெட்டிங் செய்கிறது தான் உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். மார்க்கெட்டிங் இன்னும் கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாருக்கும் அவேர்னஸ் வந்துடும். இயற்கையான இதில் எல்லாரும் இப்போ ஈடுபட்டது போடுறாங்க, அதனால கொஞ்சம் கொஞ்சமாக அவேர்னஸ் வந்துடும். அதனால் நீங்கள் நல்லா செஞ்சிடணும், என்மேலும் நல்லா சிறக்கணும்னு நினைக்கிறேன். இது இல்லாம நீங்க வந்து நைட்டி ஸ்டிச் பண்ணி கொடுத்தாங்க. பட் ஒரு லேடி வந்து எவ்வளவு தூரம் வந்து டைமை வந்து யூஸ்ஃபுல்லா பண்றாங்கிறத பாருங்க. முன்னெல்லாம் வந்து அவங்க காட்டை பார்த்துட்டு வருவாங்க, வேலை இருக்கும் வந்து சமைப்பாங்க, அதோடு நிறுத்திக்குவாங்க. அப்புறம் நம்மளுக்கு இருக்கவே இருக்கிற ஒரு டிவி, அந்த டிவி வச்சுக்கிட்டே எல்லாரும் போராடிட்டு இருப்போம். பட் நல்லா முன்னுக்கு வரணும்னு நினைக்கிறவங்க இது மாதிரி பார்த்து செய்யுங்க. நீங்களும் இது மாதிரி ஃபாலோ பண்ணுங்க. இந்த சோப்பெல்லாம் உங்களுக்கு வேணும்னா நான் இந்த டிஸ்கிரிப்ஷன்ல நம்பர் கொடுக்குறேன், அந்த நம்பருக்கு இந்த பேடு வேணுனாலும் ஆர்டர் பண்ணலாம், இந்த சோப் வேணாலும் ஆர்டர் பண்ணலாம். நீங்கள் வாட்ஸ்அப்பில் அந்த நம்பர் அனுப்புனீங்கன்னா அவங்க உங்களுக்கு சாம்பிள் மாடல்லாம் காட்டுவாங்க, கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணி காட்டிடுவாங்க. இல்லை இப்போவே நான் அவங்க சொன்னது உங்களுக்கு புரிஞ்சிருக்கோம்னு நினைக்கிறேன். ஏதாவது சந்தேகம் இருந்தால் அவங்களுக்கு கேட்டுக்கலாம். ஓகே, தேங்க்யூ.